Welcome to Abinandan Academic. My dear students, நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.1 போர்டு கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 13 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அப்போ கே கொஸ்டின் நம்பர் 13 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, given function f of x is defined as f of x equal to 3ax plus b if x greater than 1, 11 if x is equal to 1, and 5ax minus 2b if x less than 1 is a continuous at the point x is equal to 1. Find the value of a and b. ரெண்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது டேட்டா. ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா படி ஒரு ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் at the point x equal to a வரணும்னா limit x tends to a f of x equal to f of a equal இருக்கும். ஸோ இப்போ left limit equal to right limit equal to direct limit. இது definition. Same concept here also I am using. Given function f is continuous at the point x is equal to 1ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ here equal பண்ணால் f is continuous at the point x is equal to 1 ஆச்சுன்னா, ஸோ limit x tends to 0 f of x equal to f of 1. Again same way ஒரு ஃபங்க்ஷனோட x equal to here limit x tends to 1. okay, I will change limit x tends to 1 f of x equal to f of 1. again limit x tends to minus 1 f of x equal to plus 1 f of x equal to f of 1. இது டேட்டா. okay, so அப்ப here இதிலிருந்து நமக்கு தேவையான ஃபங்க்ஷன். அப்ப இங்க டெஃபினிஷன் படி ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எடுக்கணுமா செகண்ட் ஃபங்க்ஷன் ஃபார்முலா எடுக்கணுமா? நான் செகண்ட் ஒன்னு எடுத்துக்கிறேன். yes sir அப்படினா இங்கே x equal to 1 கண்டினியூட்டி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு வேல்யூ, ரைட் ஹேண்ட் சைடு ஒரு வேல்யூ. ஸோ ரெண்டு வேல்யூ டிஃப்ரெண்ட் வேல்யூ கிடைக்குது. ஸோ அதனால் லெஃப்ட் சைடு ஒரு லிமிட், ரைட் சைடு லிமிட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ யூஸிங் செகண்ட் ஃபார்முலா எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ ஹியர் ஐ எம் யூஸிங் செகண்ட் ஃபார்முலா. ஓகே, ஸோ அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 மைனஸ் லெஃப்ட் லிமிட் எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ லெஃப்ட் லிமிட்னு வரும்போது எக்ஸ் லெஸ் தென் 1 இல்லையே. ஸோ ஒன்னோட பிலோ வேல்யூஸ் வாட்ஸ் மீனிங் ஹியர் 5x. okay, 5ax minus 2b, okay, equal to again limit x tends to 1 plus right limit equal பண்ணும்போது 3ax plus b equal to f of 1. f of 1 ஓட வேல்யூ என்ன சொல்லியிருக்கேன்? 11 எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ ஹியர் லிமிட் அப்ளை பண்ணால் அப்போ ஹியர் 5a x போக வேல்யூ 1 இல்லையா, minus 2b is equal to again 1 apply பண்ணா 3a x over here 1 plus b is equal to 11. அப்போ what are conclusions? ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்குது. வாட்ஸ் மீனிங் 5a minus 2b is equal to 11, ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 3a plus b is equal to 11, ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 என்ன பண்ணுங்க, எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ஹியர் 5a ஈக்குவேஷன் ஃப்ரம் 1 அப்படியே இருக்கட்டும். 5a மைனஸ் 2b இஸ் ஈக்குவல் டு 11. இதை மட்டும் 2ஆல் மல்டி பண்ணிட்டா என்ன கிடைக்கும்? 6a ப்ளஸ் 2b. ஓகே, 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2b இருக்கு இல்லையா, 2ஆல் மல்டி பண்ணால் அப்போ ஹியர் 22. ஸோ அப்போ ஹியர் 2b கேன்சல், ஹியர் 11a இஸ் ஈக்குவல் டு 33. அப்போ வாட் ஆர் கன்க்ளூஷன்ஸ்? a இஸ் ஈக்குவல் டு 3. இஸ் கிளியர்? a இஸ் ஈக்குவல் டு 3னா ஃப்ரம் 1ல அப்ளை பண்ணாக்கா, ஓகே, ஃப்ரம் 1 இருந்து 5 இன்ட்டு ஏவோட வேல்யூ 3 மைனஸ் 2b இஸ் ஈக்குவல் டு 11. ஸோ அப்போ ஹியர் திங்க் அபவுட் மைனஸ் 2b இஸ் ஈக்குவல் டு 11 மைனஸ் 8. ஓகே, 11 மைனஸ் 8 ஹியர் சிம்பிளி பண்ணால் ஹியர் ஏவோட வேல்யூ 3ங்களா. ஸோ அப்போ ஹியர் 15. ஸோ 5 ஹியர் ஆல்சோ 15 இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2b இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4. okay, so per here b is equal to 2. okay, so per a is equal to 3 and b is equal to 2. you understood children?